ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம வைகுண்ட ஏகாதசி எப்போ வருது, சொர்க்கவாசல் என்னைக்கு திறக்க போகிறாங்க, எப்படி இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். விரதங்கள்லேயே மிக சிறப்பு வாய்ந்த விரதமாக இந்த ஏகாதசி விரதம் இருக்குது. இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஏகாதசி பிறந்த கதை, மாதம் மாதம் ஏகாதசிக்கு எப்படி விரதம் இருப்பது, வைகுண்ட ஏகாதசிக்கு எப்படி விரதம் இருக்கிறது, இது எல்லாமே அந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்கும். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். இந்த பதிவுலையும் நம்ம வைகுண்ட ஏகாதசிக்கு எப்படி விரதம் இருக்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வைகுண்ட ஏகாதசி எந்த டேட்டில் வருது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வருகின்ற 2023 ஜனவரி 2 அதாவது மார்கழி 18 நாள் திங்கக்கிழமை அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. அன்னைக்கு காலையில் தான் சொர்க்கவாசல் திறப்பு என்பது நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதசி வரும். அதாவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசிய சுக்லபட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிறையில வரக்கூடிய ஏகாதசிய கிருஷ்ணபட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வருஷத்துக்கு 24 அல்லது 25 ஏகாதசிகள் வரும். அதுல மார்கழி மாசம் மோட்சத்தை தரக்கூடிய ஏகாதசி, அதாவது மோட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாசத்துல வளர்பிறையில வரக்கூடிய ஏகாதசிக்கு இந்த பெயர். ஏகாதசி அப்படின்றது வந்து ஒரு சமஸ்கிருத பெயர். ஏகம் அப்படின்னா 1, தசி அப்படின்னா 10, ரெண்டையும் சேர்த்தா 11. அதாவது அமாவாசையோ அல்லது பௌர்ணமியோ முடிஞ்ச பிறகு 11வது நாளாக வரக்கூடிய திதி தான் ஏகாதசி திதி. இப்போ இந்த ஏகாதசி விரத முறையை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வருடம் பூராவே வந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 2 ஏகாதசிக்குமே விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு வைகுண்ட ஏகாதசி விரதத்தையும் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மாதம் மாதம் வரக்கூடிய தேய்பிறையோ அல்லது வளர்பிறையோ ஏதோ ஒரு ஏகாதசியே கடைப்பிடிச்சிட்டு அதே வருடம் முடிந்தும் அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பாங்க. இப்படி மாதம் மாதம் எங்களால் வந்து விரதம் கடைப்பிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் கூட விரதம் இருக்கலாம். இதுக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, மாத ஏகாதசிக்கு வந்து அன்றைய நாள் மட்டும் உபவாசம் இருந்து மாலை நேரத்தில் நம்ம படையலிட்டு சாப்பிடலாம், அன்றைய தினம் நம்ம தூங்கிடலாம். இதுதான் வந்து மாதம் மாதம் வர ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறது. இப்போ வருடத்துக்கான இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசிக்கு நீங்கள் 3 விரதம் இருக்கணும். முதல் நாள் தசமி. தசமி என்று காலையில் எழுந்திரிச்சு வீட்டை சுத்தப்படுத்திட்டு குளிச்சுட்டு பூஜை அறையும் சுத்தப்படுத்திட்டு அலங்காரம் பண்ணிடுங்க. அன்றைய தினம் காலையிலும் இரவிலும் நீங்கள் வந்து உணவு உண்ணக்கூடாது. மத்தியானம் மட்டும் நீங்கள் வந்து படையலிட்டு அந்த படையில நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை உங்களால் அப்படி உபவாசம் இருக்க முடியல அப்படின்னா காலையிலும் இரவிலும் நீங்கள் வந்து டிஃபன் ஐட்டம் ஏதாவது வந்து சாப்பிட்டுட்டு மதியானம் ஒருவேளை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். அன்றைய தினம் நீங்கள் தூங்கிடலாம். ஆனால் முதல் நாள் அன்று நம்ம பகல்ல தூங்கக்கூடாது. மறுநாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏகாதசி, சொர்க்கவாசல் திறப்பு அன்றைக்கு நடைபெறும். காலையில 4:30 5:30 மணிக்குள்ள உங்க அருகாமையில எந்த கோவில் இருக்கோ அதுல முன்னாடியே போய் டைம் நீங்க கேட்டு வச்சுக்கோங்க. ஒரு 10 இல்ல ஒரு 1/2 வந்து முன்ன பின்னாடி ஆகலாம். 5:30 சொர்க்கவாசல் அப்படின்றது திறந்திருக்கும். அதனால அதை நீங்க காலையிலே குளிச்சுட்டு அந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியை போய் பார்த்துட்டு வந்துட்டு அன்னைக்கு முழுதுமே நீங்க உபவாசம் இருக்கலாம். உங்களால முடியல அப்படின்னா பால் பழங்கள் வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். பகல்ல தூங்கக்கூடாது. அன்றைய இரவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் விரிகிற வரைக்கும் தூங்கவே கூடாது. 3வது நாள் பார்த்தீங்கன்னா துவாதசி. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்குள்ள நம்ம 21 காய்களை நம்ம சமைச்சு உணவில் சேர்த்து படையலிட்டு நம்ம காலையிலே கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாருக்காவது அன்னம் இட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விரதத்தை நம்ம முடிச்சுக்கணும். அதில் 21 காய்கறிகள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதில் நெல்லிக்கனி, சுண்டைக்காய், அகத்திக்கீரை இருக்கணும். இது வந்து பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக கண்டிப்பாக படைக்கணும். ஏன் அப்படி இது வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் நம்ம வந்து ஃபுல்லாகவே சாப்பிடாமல் இருக்கோம். ஸோ வயிற்றில் அல்சர் அப்படின்றது இருக்கும். இந்த 3 பொருளையும் நம்ம சேர்த்து சமைக்கும் போது அந்த அல்சர் வந்து நமக்கு குறைஞ்சிரும்.
இந்த துவாதசி அன்றும் பார்த்தீங்கன்னா நீங்க சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தூங்க கூடாது. தூங்காம இருந்து 6 மணிக்கு மேல தூங்கிடலாம். ஒரு சிலர் கேப்பீங்க எப்படி விளக்கு வச்ச நேரத்துல தூங்கலாம் அப்படினு. துவாதசி அன்னைக்கு அந்த கணக்கு இல்ல. ஏனா ஏகாதசி விரதம் இருந்திருக்கோம் இல்லையா? முதல் நாள் ஃபுல்லா தூங்காம இருந்திருக்கோம். அதனால இன்றைய தினம் நம்ம 6 மணி இல்லது 7 மணிக்குள்ள நம்ம தூங்கிடலாம். இப்போ இந்த விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆண் பெண் ரெண்டு பேருமே இந்த விரதத்தை இருக்கலாம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் அந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுங்க. நம்ம வீட்டில் இருக்க சின்ன குழந்தையா இருந்தாலும் அவங்களால எவ்வளோ நேரம் இருக்க முடியுதோ அவ்வளோ நேரம் வந்து அவங்க உபவாசம் இருக்கட்டும். தீராத வியாதியும் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு தீரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. 5 வயசு கீழே இருக்க குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், வயதான முதியவர்கள், அப்புறம் வந்து உடல் நிறை சரியில்லாதவங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா பால் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு இந்த விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாம். மோட்சத்தை தரக்கூடியது தான் இந்த ஏகாதசி. அதாவது வைகுண்ட பதவி அடைய இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோன்னா நமக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும். அதாவது பிறவா வரம் கிடைக்கும். ஏகாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் நம்ம செய்யணும். அதாவது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும். உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்க பசுமாட்டுக்கோ இல்லை கோவில்களில் கூட வந்து பசுமாடுகள் இருக்கும், பெருமாள் கோவிலில் அவங்க அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்து அங்கேயும் வந்து நீங்கள் அகத்தைக்கீரை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த 3 நாள் பார்த்திங்கன்னா அதாவது தசமி, ஏகாதசி, துவாதசி இந்த 3 நாளும் பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். அது ரொம்பவே நல்லது. மாலை நேரம் மற்றும் காலை நேரம் இந்த 3 நாட்களுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் தீபம் போடணும். அது ரொம்பவே நல்லது. இப்போது தசமி அன்னைக்கு நீங்கள் மத்தியான உணவு வந்து படைச்சிட்டு சாப்பிட்ருப்பீங்க. ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் எந்த உணவும் சமைக்கலை அப்படின்னா பால் பழங்கள் மட்டும் நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் பிரசாதமாக படைக்கலாம். அதோட துவாதசி அன்னைக்கு 21 காய்கறிகளை நம்ம செய்ய போகிறோம். அப்போ அந்த 3 நாளும் நம்ம நெய்வேத்தியம் கட்டாயம் வீட்டில் வச்சு படையலிட்டு நம்ம சாமி கும்பிடணும். முக்கியமாக துவாதசி அன்னைக்கு நீங்கள் ஒருத்தருக்காவது சாப்பாடு போடணும். உங்களால் முடிஞ்சால் நிறைய பேத்துக்கு அன்னதானம் வழங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இல்லாதப்பட்டவங்க யாராவது ஒருத்தருக்காவது நீங்கள் அன்னம் அளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கோங்க. இந்த பதிவில் நம்ம வைகுண்ட ஏகாதசியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே போல் முக்கியமான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் இதே போல் ஒரு முக்கியமான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.